ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லுக்ஷிக்கா சமையல் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லுக்ஷிக்கா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சீக்கிரமாக அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாக செய்கிற மாதிரி உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இப்போ இதில் அரை டீஸ்பூனுக்கும் சோம்பு சேர்த்துக்கலாம் ஓல்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் அப்புறம் நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் நல்லா பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் பெரிய சைஸ்னால ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கட்டும் ரொம்ப வதங்க தேவையில்ல லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே நான் வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் நீலவாக்கில் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் நான் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் பட்டாணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது ஒரு நூறு கிராம் இருக்கும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூனுக்கு தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு வாட்டி கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ள நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அரைமுடி தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன மிக்சி ஜார்ல அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் குழம்பு கொதிச்சிருச்சா பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையே ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக நல்லா ஃப்ளேவருக்கு புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசிலுக்கு விட்டு எடுத்துடலாம் மூணு விசில் கரெக்டாக இருக்கும் குழம்பும் நல்லா மசாலா வாசனை இல்லாமல் இருக்கோங்க காயும் நல்லா வெந்து வரும் இப்போ மூணு விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் எல்லாம் இறங்கிடுச்சு இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்